சர்வதேச அளவில் நாற்றமடிக்கும் கோதாவின் செயல் ஒக்கிப்போன அரசியல் உலகம் போராகவும் இலங்கையை வெறுக்க வைக்கின்றது. சர்வதேசத்திடம் தோற்றுப்போன இலங்கை உலக நாடுகளிடம் மட்டுமில்லை, அரபு நாடுகளிடம் முழுமையாக தோற்றுப்போய்விட்டது. இலங்கையின் வெறுப்புணர்வு அரசியல் சிறுபான்மை மக்களை வெறுப்பூட்டும் அரசியல் முஸ்லிம்களின் மார்க்க சட்டங்களில் மூக்கை நுழைத்து அவர்களை இழிவுபடுத்தி மனரீதியாக முஸ்லிம்களை வெறுப்படைய செய்யும் அரசியலால் அரபு நாடுகள் இலங்கை மீது வெறுப்படைந்துள்ளது. ஒரு சொட்டு பெட்ரோல் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு அரபு நாடுகள் வழியாக தெரிந்து பெட்ரோல் பிச்சை கேட்கின்றார்கள். குவைத்துக்கு போனார்கள், கத்தாருக்கு போனார்கள், துபாய்க்கு போனார்கள், சவுதி அரேபியாவுக்கு போகின்றார்கள். யாருமே இவர்களை ஏற்றுக்கொண்ட பாடில்லை. கடந்த காலங்களில் முஸ்லிம்களின் மதரசாக்களை நிறுத்துவோம், அரபு மதரசாக்களை இல்லாமலாக்குவோம், பள்ளி வாயில்களை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் வீரவசனம் பாடிய கோதாவும் ஞானசாரரும் இன்று கேவலப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் இழிவுபடுத்திய ஞானசாராவை வழிநடாத்தியது கோட்டா. ஞானசாராவுக்கு பின்னால் இருப்பது அரசியல்வாதிகள் என்பது இன்று அரபு நாடுகளும் புரிந்து கொண்டு விட்டது. இதனால்தான் இலங்கை அரபு நாடுகளின் காலில் விழுந்து முத்தமிடுகின்றது, பிச்சை கேட்கின்றது, எமக்கு உதவுங்கள், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றோம் என்று. ஆனால் குவைத் கூறிவிட்டது, தாகத்துக்கு தண்ணீர் வழங்கலாம், உங்கள் மதவெறி அரசியலுக்கும் வெறுப்பூட்டும் அரசியலுக்கும் ஒக்கிப்போன அரசியலுக்கும் எம்மால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அரசியலில், நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் உங்கள் கூட்டமும் அரசியலிலிருந்து விலகினால் நாம் உங்களுக்கு இலவசமாக பெட்ரோல் தருகின்றோம் என்று அரபு நாடுகள் கூறியும் கூட பதவி ஆசையில் 2.5 கோடி மக்களின் நலனை கருதாமல் தனது பாதுகாப்பை எண்ணி இன்னும் அதிகார மேடையில் அமர்ந்திருக்கும் கோதாவை விட இழிவான ஒரு புத்திஜீவி உலகத்தில் இல்லை. கோதாவுக்கு முட்டுக் கொடுக்கும் ரணிலும் அவ்வாறுதான். ரணிலும் குள்ளநரி, அவர் நீருக்குள் நெருப்பை கொண்டு போகின்றவர். முஸ்லிம்களுக்கென்று குழி தோண்டி திகண கண்டி பிரச்சினைக்கு மூல காரணமாக இருந்து உதவாத உதவாக்காரை தான் இந்த கோட் இந்த ரணில் விக்ரமசிங்கவை இன்று அதன் பிரதிபலனையே அறுவடை செய்கின்றார்கள்.